ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சும்மா வயிறு குலுங்க நீங்க சிரிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க சின்ன வயசு ஞாபகங்கள் ஒரு சிலது உங்களுக்கு நினைவுக்கு வரப்போது. குறிப்பா இந்த 90s கிட்ஸ்களுக்கு ரீசெண்டாவே நிறைய ஹாரர் படம், இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் இந்த மாதிரியே போட்டுட்டு இருந்தப்போ நிறைய பேர் வந்து நல்ல ஃபன்னான காமெடியான படம் இருந்தா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே தேடி தேடி அப்படி நாஸ்டாலஜிக்கலா ஒரு படம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், டென்னிஸ் த மென்னஸ். கண்டிப்பா இந்த கார்ட்டூனை 90s கிட்ஸ் ஒரு தடவையாவது பார்த்துருப்பாங்க. அந்த கார்ட்டூன் பார்க்கலனா கூட பரவாயில்ல, அந்த கார்ட்டூனுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்னு வரும். அப்படின்ற பெரியவரை அவர் கதற கதற தொல்லை பண்ணுவான். அப்படி இந்த டென்னிஸ் என்ற 6 வயசு சேட்டை பிடிச்ச பையனுக்கும் அவனுடைய தொலைல இருந்து தப்பிக்க போறாரு வில்சன் அப்படின்ற ஒரு 60 வயசு பெரியவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஃபன்னான கதைக்களம் தான் இந்த படம். இன்னைக்கு நம்ம இந்த கதையை ரொம்பவே என்ஜாய் பண்ண போறோம். அதனால வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான அமைதியான ஊரை காட்டுறாங்க. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டே இருக்குது, ஒரு அமைதியான நதி போகுது, இதுக்கெல்லாம் பக்கத்துல அழகழகான வீடுகள். அதுல ஒரு வீட்ல இருந்து இப்போ ஒரு பெரியவர் வர்றாரு இல்லையா, இவர் பேர் தான் வில்சன். ஆஹா, என்ன ஒரு அமைதியான காலை பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியில வராரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல ஆகுது. அவருடைய ஒர்க் லைஃப்லாம் முடிஞ்சு போயிட்டு ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஆசை தான். ஆக்சுவலி சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அடுத்த செகண்ட் ஒரு சைக்கிள் வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட கேட்டோன்னு அத்தி வந்துட்டானா, ஓடுறா ஓடுறா வீட்டுக்குள்ள ஓடுறான்னு சொல்லிட்டு தலை தெரியா வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. திரும்பி கூட பாக்கல. அவரு மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காக்கா குருவி அணிலு பூனன்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்குது. என்னடா ஒரு சைக்கிள் சத்தத்தை கேட்டதுக்கு சதறி போய் ஓடிட்டு இருக்காங்கன்னு பாக்கும்போதுதான் இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் டென்னிஸோட என்ட்ரி. சரியான வாலு பையன் இந்த ஏரியாக்கே வில்லன். சதறி ஓடுறத பார்த்தாலே தெரியலையா எந்த அளவுக்கு வம்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு இவன் வில்சன் தாத்தா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான். நம்ம வில்சனை வம்பு கிழக்கிறது தான் இவனுடைய முதல் வேலையே. இங்க உள்ள வில்சன் தாத்தாவை காட்டுறாங்க. காலங்காத்தால அந்த குட்டி பிசாசு கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்க நம்மால் சும்மா விடுவானா? அவன் உள்ள வந்துட்டான். தாத்தா, வில்சன் தாத்தா, என்ன காலங்காத்தால ஆகுது இப்படி தூங்கினுக்கிறீங்க? தாத்தா, யோ பெருசு என்ன நான் போயிட்டியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு குளிக்கி குளிக்கி பாக்குறான். அவர் ஏந்துகிற மாதிரி இல்ல. அவர் வயித்துல காதை வச்சுட்டு, தாத்தா வயித்துல என்ன வாஷிங் மிஷின் நான் வச்சிருக்கீங்க, கடாமடா கடாமடா சவுண்ட் கேக்குது, அட ஏந்துரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்து சதையெல்லாம் பிடிச்சி ஈத்துட்டு இருக்க, ஐயோ தாத்தா அனைகமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்கிட்ட பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில சின்ன டார்ச் வச்சிருக்கான். அது ஒரு வாயில மூக்குல எல்லாம் விட்டுன்னு இருக்கான். நம்மால் தூங்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஏஞ்சி பாரு தூங்குற மாதிரி நடிக்கிறாரு இல்லையா, மகனை நான் இனி ஏந்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெடுபடியா அவர் படுத்து கிடக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு டோலா மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு மாத்திரை எடுக்கிறான் பாருங்க. ஒரே தெரியா தெரிச்சிடறான், வீடு ஃபுல்லா மாத்திரை ஆயிடுது, இருந்தாலும் அவர் ஏந்துக்கல. இப்போ அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு வாயில 2-3 தடவை போட ட்ரை பண்றான். ஆனா நம்ம தாத்தாவா, ஐயோ பயபுல விட மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ண, இதெல்லாம் வேலைக்காவது நம்ம மெத்தட்ல குத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணா, கையில ஒரு உண்டிகோல் வச்சிருக்கான். அதுல மாத்திரையை வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணிட்டு நிக்கிறான் பாருங்க. இவரும் கொட்டாய் விடுறதுக்காக லைட்டா வாய தொடர்கிறாரு பாருங்க. வைக்கிறான் ஒன்னு தொண்டையிலேயே, துடிச்சு புடிச்சு ஏஞ்சி உக்காந்து டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த விடுறான் ஒரு ஓட்டம். உன்னை விட மாட்டேன் டென்னிஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கத்திட்டு இருக்க, இவன் வந்து கமுக்கமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து எப்படி வரான் பாருங்க. உள்ள வரும்போதே அவங்க அப்பா நோட்டீஸ் பண்றாரு, டென்னிஸே காலங்காத்தில கமுக்கமா வர என்ன பண்ணிட்டு வந்தேன் போது, நான் என்னப்பா பண்ண போறேன், பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தா நம்ம வில்சன் தாத்தாக்கு உடம்பு சரியில்ல, அப்புறம் என் ஸ்டைல ஒரு மாத்திரையை போட்டு விட்டு அவர் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க தான் டென்னிஸ் உடைய அம்மா. இதை கேட்ட உடனே என்னது, வில்சனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போன் எடுத்து காதுல வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வில்சன். ஏமா புள்ளைய பேக்க சொன்னா பிசாச பெத்து விட்டுருக்கீங்க, உண்டி கொள்ள மாத்திரை எடுத்து என் வாயில அடிச்சு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணா மின்னன் கத்த, அப்படியே போனை கட் பண்ணிட்டு டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன் என்னமா பண்ணான்னு போது மாத்திரையை உண்டி கொள்ள எடுத்து வாயில அடிச்சு வந்துட்டுறாங்க அப்படின்னு. டேய் உண்டி கொள்ள குடுறா, முதல்ல உண்டி கொள்ள குடுறா அப்படின்ட்டு அவங்க அப்பா உண்டி கொள்ள புரிய வச்சுக்க, இவனை எப்படிதான் சமாளிக்குதுன்னு தெரியல, நீயும் வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன், இன்னைக்கு வேற இவனுக்கு லீவு, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயப்பட, அதெல்லாம் ஒன்னும் கவலையே படாதீங்க, நம்ம ஆண்ட் மே இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்னைக்கு இவனை அங்கதான் விட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது அங்கேயா, அங்க மங்காத்தா மார்கரெட் இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரல்றான். இவனை பார்த்தே இந்த ஊர் மிரலுது, ஆனா இவனே ஒருத்தைய பார்த்து மிரல்றானா அவன் எந்த அளவுக்கு இருப்பா பாருங்க, அங்க மட்டும் தயவு செஞ்சு கூட்டு போய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஆக்டிங் போட, நீ என்ன நடிச்சாலும் வேலைக்காவது முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம டென்னிஸோட அப்பா அப்படியே வெளியில வர இங்க பக்கத்து வில்சன் அவனுடைய சைக்கிளை எடுத்துட்டு வராரு. யோ மிச்சலு, இன்னையா புள்ளைய வளர்த்து வச்சுக்கிற, மோசமானதாகுது, காலங்காத்தால என் நிம்மதியே கெடுக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சார் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார், என்னது தெரியாம பண்ணிட்டானா, மாத்திரை எடுத்து உண்டி கொள்ள வச்சு வாயில அடிச்சிட்டாயா, தொண்டை கிண்ட அடிச்சுக்கிச்சுன்னா என்னையா பண்றது, சார் ஒரு சின்ன குரல் குத்தா போதும் சார் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்ல, முடிவு பண்ணிட்டீங்களா, என்ன பாடையில ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கண்ணா பின்னான் திட்டிட்டே இருக்க நம்ம டென்னிஸோட அப்பா கிளம்பி வேலைக்கு போயிடறாரு. இதுதான் கடைசியா இருக்கணும் புரியுதா அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது இப்பதான் மிஸ்ஸஸ் வில்சன் வராங்க, அவங்க ஒய்ஃப் வராங்க. எங்க காலையில அந்த சின்ன பையனை போட்டு திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது சின்ன பையனா, என்ன சின்ன அப்படின்னு ஆகிற
பையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. தினமும் நடக்குது தான் போல இருக்குது. இப்போ நேரம் அவங்களுடைய கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்லயே வந்து பெஸ்ட் கார்டன் வச்சிருக்குன்னா அது இவரு தான். அது மட்டும் இல்லாம இவருடைய கார்டன்ல ஒரு அதிசயமான செடி இருக்கு. அது 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பூ பூக்குமா. அந்த 40வது வருஷம் இந்த வருஷம் தானா கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு இது பூ பூக்க போதா அந்த சமயத்துல உட்காந்து அந்த பூ பூக்கிறதே இவர் பார்க்கணுமா. இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பூ மலர்றதை பார்க்கறதே இவருடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க டெனிஸ காட்டுறாங்க. அந்த மார்கரெட் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா இவனோ என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆமா எதுக்குமா அங்க கூட்டிட்டு போய் விடுறீங்க. இங்க பாருங்க என் உயிர் நண்பன் ஜோய் அவன் என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து நாங்க இல்லைனா அவன் மூஞ்சி வாடி போயிடாதா அப்படின்ட்டு இவர் நடிகை நீ கவலைப்படாத கண்ணா நான் யோசிச்ச மாதிரி அவங்க அம்மாவும் யோசிச்சாங்க அதே வீட்டுக்கு தான் அவனையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த ஜோய் பையனை தான் காட்டுறாங்க. பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். யார பார்த்து நம்ம மங்காத்தா மார்கரெட்ட பார்த்து அது இவனை புடிச்சு மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டு இருக்க இங்க காரை விட்டு இறங்கி இவன் வரமாட்டான் அப்படியே பாத்துக்கிறான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா நீ வந்து தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தர்த்தர்னு பூச்சி அப்படி இழுத்துட்டு போக இப்ப கட் பண்ண மார்கரெட் கூட தான் வந்து இவங்க விளையாடணும். ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா அதுகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அதுக்கு மரம் ஏற தெரியாது வா மேல ஏறி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் மேல ஏறி விளையாடிட்டு இருக்க கீழே இருந்து மார்கரெட் மிரட்டிட்டு இருக்கா மகனை ஒழுங்கு மரியாதை கீழே இறங்கி வரல மரத்தையே வெட்டி போட்டுருவேன் ஒழுங்கா வந்து என் கூட விளையாடுங்கடா வேற ஏச்சு கூட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஐயோ இந்த பிசாசு ஏதாவது பண்ண போது வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஐயா நம்ம விளையாடத்துக்குனே கட்டி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ ஹவுஸ் பாக்குறாங்க. இதை பார்த்தா நம்ம மார்கரெட் வந்து ஆமா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பாம்பு பலி தேலுன்னு இருக்கும் அதுங்களை அச்சு தொத்திட்டு இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணலாமா இந்த இடத்த நம்ம புதுப்பிக்கணும் இந்த இடம் தான் இனிமே நம்ம விளையாட போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெனோவேட் பண்ற வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்க இங்க கார்டன் கமிட்டியே காட்டுறாங்க. அந்த ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்களா இருப்பாங்க அவங்களாம் ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி ஒன்னு கூடி யாரு பெஸ்ட் இதுல அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல செலக்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா நம்ம வில்சன் தான். ஒரே பெருமை இருக்கு. இப்ப நேரம் போயிட்டு இன்வைட் பண்றாரு வர பௌர்ணமி எனக்கு எங்க வீட்டுல அந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்க போற பூ வந்து பூக்க போகுது அது பூக்கிறத நம்ம பார்க்க போறோம் உங்களுக்காக எல்லா செட்டப் பண்ணி வைக்கிற எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ண அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் வந்து பசங்க எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல கண்ண முடிக்கிறது நம்ம டெனிஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா பக்கத்துலயே கந்தர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை நிக்க வச்சிருக்கான். யார் யாரு எங்க ஒளிறாங்கன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க வச்சுட்டு எல்லாரும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம வில்சன் பார்த்துட்டு நான் திருட்டு கூட்டு பாத்தியா இந்த வயசுல எப்படி ஏமாத்தி விளையாட்டு பேர் இரு இதை எப்படி நான் முறியடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டே கந்தரே அப்படின்றாரு. அந்த சின்ன பையன் திரும்பி பாக்குறான். என்ன தாத்தான்னு கேட்கும் போது என்னடா உங்க அப்பா கையில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போனா நீ என்ன இங்க விளையாடிட்டு இருக்கேன்னு போது ஐஸ்கிரீமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி போக ஒரே சந்தோஷம் இருக்கு. எப்படி ஆட்டத்தை கலசம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட அட நீங்க என்னங்க அந்த சின்ன குழந்தை கூட வந்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனா சின்ன பையன் எனக்கு வில்லனே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்சன் சொல்லிட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி அந்த ஊருக்குள்ள வர ஒரு கூட்ஸ் ட்ரெயினை காட்டுறாங்க. அதுல ஒரு உருவம் தெரியுது இவன் பேத்தான் திகில் பாண்டி. இவன் சரியான திருடன் இப்ப ஊருக்குள்ள வந்து இறங்குறான். வந்து இறங்கின உடனே சரியான வேட்டை காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இறங்க இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம டென்னிஸோடைய அம்மா ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீஸ காட்டுறாங்க. அங்க வந்து அவங்க வந்து ஏதோ மீட்டிங் வந்து பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி இருக்கா. அவ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென்னிஸோட அம்மாவை ஏதாவது ஒரு குறை சொல்றது கலாச்சிட்டு இருக்குது இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம டென்னிஸ் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையா போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டென்னிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து அந்த புது ட்ரீ ஹவுஸ் வந்து ரெனோவேட் பண்றதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து அழகா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அம்சமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சூப்பரா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இங்க கீழே இந்த திகில் பாண்டி வந்துடுறான். நம்ம மார்கரெட்டோடைய பொம்மையை பாக்குறான். அவ்வளவுதான் ஆட்டையை போடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து மார்கரெட் வந்து பொம்மையை தேடுறா. பொம்மையை தேடி தேடி பார்த்துட்டு என் பொம்மையை காணும் நீங்க தான்டா திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை சுத்தி கீழே தள்ளி விட பாவம் எதுவுமே பண்ணாத ஜோ பாருங்களேன் ஏமா மார்கரெட் உன் கூடவே தானே நாங்க இருந்தோம் நாங்க எப்படி திருடி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமா கேட்க ஆமால அப்ப யார் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா திகில் பாண்டி ஊருக்குள்ள இறங்கிட்டான். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் எல்லாத்தையும் நோட்டை விட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கந்தர் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கான். டே தம்பி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் ஆப்பிள காட்ட நச்சுக்கன்னு எத்துக்கிறான். அவ்வளவுதான் மாமா எத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு அப்போ ஒரு வீட்டுல பாக்குறான் பயங்கரமான நகைகள்லாம் இருக்குது ஆட் பண்ணு ஆட் பண்ணு கலெக்ஷன்ல ஆட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சீன் கட்டாக இங்க டெனிஸ காட்டுறாங்க. அந்த வுட் ஹவுஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக அவங்க வீட்டு கேரேஜ்ல இருக்கக்கூடிய பெயிண்ட் எடுக்கலாம்னு வந்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது தான் அந்த இடத்துல உண்டிகுளை பாக்குறான். ஆஹா அப்பா நம்ம உண்டிகுளை இங்கதான் மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டிகுளை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட போதால தரையில கூட்டிடுறான். ஐயோ மாற்றத்துக்கு முன்னாடி தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில சேட்டைகளை இவர் இங்க பண்ணிட்டு இருக்க இவரை பாத்துக்கிறதுக்குனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேபி சீட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இவங்க வீட்டுல. அந்த பொண்ணு அப்பதான் உள்ள வரா. இது வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி எப்படி பெயிண்ட் எடுக்குதுன்னு தெரியல கீழே கொட்டின பெயிண்ட் அதுக்கு ஒரு வேக்கம் கிளீனர் எடுத்துட்டு வந்து இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கான். அந்த வேக்கம் கிளீனர்ல எப்படி கீழே கொட்டின பெயிண்ட வந்து வேக்கம் கிளீனர்ல வந்து இவர் உறிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் வில்சன் வீட்டுக்கு வெளில காட்டுறாங்க. நல்ல ஒரு சண்டே அவர் வந்து என்ன பண்றாரு நிம்மதியா வந்து ஒரு பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த செட்டப் எல்லாம் அடிக்கி வச்சுட்டு நல்ல சிக்கன் எல்லாம் வச்சு நிம்மதியா அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க இங்க நம்மால் வெளியில வந்துடுறான். அவன் பண்ண தப்ப சேதாரமே இல்லாம ஆதாரத்தை அழிச்சிட்டான். ஆனா இப்ப அந்த பெயிண்டை வெளியேத்தி ஆகணும் இல்லைனா இவரு மாட்டிப்பாரு இல்லையா. எப்படா வெளியேற்றுதுன்னு தெரியாம என்னனவோ பண்ணிட்டு ஓஹோ இது வந்து சக் பண்ணுது இதை வந்து ப்ளோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை அமுகிறான் பாருங்க. ஒரு பட்டனை உள்ள போன பெயிண்ட் நல்லா குழ குழன்னு பால் மாதிரி மாறி அப்படியே அடிச்சு அந்த
வானத்துல பறக்க ஐ பெயிண்ட் பறக்குது அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அந்த பெயிண்ட் நேரம் போயிட்டு எங்க விழுதுன்னா நம்ம வில்சன் ஆசி ஆசியா சிக்கனை வச்சிருக்காரு தெரியுமா, அதுல போய் பொத்துன்னு விழ அது தெரியாம இவர் வந்து மூடி எல்லாம் போட்டு போயிடுறாரு. இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி டென்னிஸ் வீட்ல காட்டுறாங்க. அம்மா அப்ப வேலைக்கு கிளம்பியாச்சு, பேபி சிட்டிங் ஒரு பொண்ணு தான் வந்து நம்ம டென்னிஸை பாத்துட்டு இருக்கா. அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வர வச்சா ஜாலியா இருக்கிறதுக்காக, வாங்க வாங்க என்ஜாய் பண்றதுக்கு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே கலாச்சு உள்ள முடிக்க இங்க நம்மால் வந்து ரொம்ப சுவையா சமைச்ச அந்த சிக்கன் எடுத்து ஒரு ட்ரிப்புக்காக சஜஸ்ட் பண்ணிருந்த
தான் நீ அதை ரீஷெடியூல் பண்ண சொல்லிட்டியாமேனும் போது, அம்மா மேடம் அன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு வெளியூர் ட்ரிப் இருக்குது, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் போனால் பையன் வேற இருக்கான் பார்த்துக்க முடியாது மேடம், அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் பண்ண முடியாதுமா, அப்புறம் கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, உன்னை தான் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு உன்னை சஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன், மானத்தை வாங்கிடாதமா கரெக்ட் டைமுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேணும்னே பழி வாங்கிட்டு போக, அவ்வளோதான். ஒரே சமயத்தில் இப்போ ரெண்டு பேருமே வந்து வீட்டில் இருக்க போகிறதுல, டென்னிஸ் மட்டும் தனியாக இருந்தான் இந்த ஊரே வந்து ரெண்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் புக் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க. டென்னிஸ் அப்படின்ற ஒரு பேரை கேட்டவனும் எல்லாரும் அப்படி தெரிகிறாங்க, என்னது டென்னிஸா, ஐயோ அந்த பையனா, சாரிங்க நாங்கள் ஊர்லேயே இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிக்க, இப்போ அந்த ஃபோன் புக்கில் கடைசியாக இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்சன் ஐயா தான், பக்கத்து வீட்டுக்காரரு. எப்படிங்க இவர்கிட்ட போய் பேசுதுன்னு போது வேற வழியே இல்லம்மா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ண, செம்ம காண்டில் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு நம்ம ஆளு பாருங்க, நல்லா எலிப்பல் மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டே இருக்கும்போது பார்த்தா முன்னாடி டென்னிஸ் வரான். ஹாய் தாத்தா, நான் உங்க கூட தான் இருக்க போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து அவர்கிட்ட கேட்காம அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காங்க, தாராளமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி பாரு பாவம் ரெண்டு வயசானவங்க இருக்காங்க, முக்கியமா வில்சன் தாத்தா, அவர் எதுவும் தொல்லை கொடுத்துறாதப்பா நாங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க வரும்போது எப்படி சமத்தா இருந்திருக்கேன் மட்டும் பாருங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அனுப்பி வைக்க, அடுத்த சீனு அடிச்சு பிரிச்சுட்டு இருக்குது மழை, செம்ம மழை, இவரால் வெளியில் கூட போக முடியாது, எப்படி அடகோடகமா விண்டோ கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அப்படியே திரும்பி பார்க்கறா பார்த்தா நம்ம வில்சன் தாத்தா வந்து நிறைய காயின் கலெக்ட் பண்ணுவார் போல இருக்குது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோல்ட் காயின்ஸா இருக்குது. இதை பாக்குறான், தாத்தா என்ன வெயிட்டா வச்சுக்கிறீங்க, எங்க இந்த ஆட்டையை போட்டீங்க, இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே, சப்போஸ் இந்த வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கோ வயசாயிச்சு அவன் உள்ள வருது கூட தெரியாது, அழகா தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க, அதெல்லாம் சேஃப்டி லாக்கர் இருக்குது நீ உனக்கு கவலைப்பட வேணாம், ஓ சேஃப்டி லாக்கர்லாம் வச்சுக்கிறீங்களா, பாடா அதுக்கு காம்பினேஷன் கோடுன்னு ஒன்று இருக்குமே எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு போது, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு வயசாயிச்சு, சப்போஸ் நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னா நான் ஞாபகம் வச்சுக்கணும்ல, அதான் சொன்னும்போது அந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம், அதை கூட நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்ல மெமரியில் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு முறை முறைக்கு வேலையை பார்த்துட்டுருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், என்ன நான் சொல்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாரு. உங்கள் வீட்டு நம்பரை தானே கோடா வச்சிருப்பீங்க அப்படின்னு போது, அடப்பாவி எப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. அதை இதுனா ஒரு பெரிய விஷயமா, இந்த மாதிரி தான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் சைக்கிளுக்கு வந்து கோடு போட்டு வச்சிருந்தாரு, எதை அவர் வீட்டு நம்பரை, நீங்களாம் தான் பழைய பூமராகிறீங்களே அதே தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கெஸ் பண்ணேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் அப்படியே பார்க்குறாரு. ஆஹா இது உசாரான கேடி போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போ அப்படியே கட் பண்ணால் தூங்கத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குளிக்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கான் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, அப்போதான் அந்த இடத்துல இந்த வயசானவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நோசல் ட்ராப்ஸை பார்க்குறான், அந்த மூக்கில் அடிக்கிற ட்ராப்ஸை பார்க்குறான், என்னது இது டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துலலாம் அடிச்சுட்டு பார்த்தா இப்போ காலி ஆயிடுச்சு, ஐயோ காலி ஆச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கும் தெரியுமா, அதை தூக்கி அந்த நோசல் ட்ராப்ஸில் ஊற்றி வச்சிடான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர் காலி ஆயிடுச்சு, ஐயோ இது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் கிளீனர் எடுத்து அதில் ஊற்றி வச்சிடான். இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு அந்த பாத்ரூம்லேயே அலங்கோலம் வாங்கிட்டு நம்மளால் வந்து சமத்தாக வந்து படுத்துக்கிறாரு. இங்கே வெளியில் நம்ம வில்சனை காட்டுறாங்க, இப்போ தான் ஓவராக மழை பெஞ்சு விட்டுருக்குது, இவ்வளோ நேரமா அந்த 40 வருஷத்து மொட்டு இருக்குல்ல அது இன்னும் மொட்டாக தான் இருக்குது, அதுக்கு கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் பாதி நாட்களுக்கு மேலே இதுக்காக தான் காத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ எங்கள் இப்படியே மிஸ்ஸஸ் வில்சனை காட்டுறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸை படுக்க வச்சு போயம்லாம் சொல்லி அவனை படுக்க வைக்க, குழந்தை பாவம் அப்படியே அம்மாவை மிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து குழந்தைய தனியாக விட்டு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் மிஸ் பண்ண, இங்கே நம்ம டென்னிஸ் தூங்கிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சோனோ, அப்பாடா நிம்மதி, நம்ம போயிட்டு இப்போ ரெடியாகி நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து பாத்ரூமில் வைக்கிறாரு பாருங்க, நல்லா வழுக்கி காலை விரிச்சுக்கிட்டு பொதால்னு கீழே விழுறாரு, ஃபுல்லாக கீழே சோப்பு போட்டு வச்சிருக்கான், கதி கலங்கி போயிட்டு இப்போ கஷ்டப்பட்டு அப்படியே எழுந்துச்சு, தப்பு தான் அந்த பிசாசு தூங்கிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக இருந்தது தப்பு தான், இதுக்கப்புறம் பாருங்க எப்படி உசாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றேன்னா மவுத் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்த அந்த மவுத் வாஷை ஊற்றி கொப்பளிக்கிறாரு பாருங்க, அதில் தான் அந்த டாய்லெட் கிளீனரை ஊற்றி வச்சுக்கிறானே, அவ்வளோதான் வாயெல்லாம் வெந்து போயிட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு, சரி ஓகே அட்லீஸ்ட் அந்த நோசல் ட்ராப்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிட்டு போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பஃப் அடிக்கிறாரு பாருங்க, அவ்வளோதான் கண்ணு மூடியெல்லாம் கலங்கி போயிட்டு வந்து படுத்துட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து மிஸ்ஸஸ் வில்சன் வந்து படுக்கிறாங்க, அந்த குட்டி பிசாசு நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவன் யூஸ் பண்ணான், தெரியும் நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், என் மூக்கு வாயிலாம் இப்போ எரியுது, கூடவே சேர்ந்து என் வயிறும் எரியுது, எப்போ அந்த பிசாசு இந்த வீட்டை விட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கனத்த குரலில் கேட்க, எங்க அந்த சின்ன பையனை எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கீங்க, எது சின்ன பையனா, உனக்கு அந்த மவுத் வாஷை ஊற்றி விட்டுருக்கணும் அப்போ தெரியும் என் வெளி அப்படின்ற மாதிரி அவர் படுக்க, இங்கே நம்ம டென்னிஸ் தூங்கிட்டான்னு பார்த்தா ஆக்சுவலி அவன் தூங்குற மாதிரி நடிச்சிருக்கான், இவங்க போய் தூங்கணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து அப்படி ஜன்னல் வழியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அப்போ வந்து அவன் வீட்டு டாக் வந்து வெளியில் இருக்கிறத பார்க்குறான், ஐயோ நம்மளை மட்டும் உள்ளே வச்சிட்டாங்க நம்ம நாயை வெளில விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை நோக்கி இவன் நடந்து போக, இங்கே நம்ம வில்சனை காட்டுறாங்க, நல்லா ஒய்ஃப் கிட்ட வர சண்டை வர போட்டார், ஒரு மாதிரி மொரமொரன்னு பேசிட்டார், வேற பக்கத்தில் வர ஒய்ஃபை காணும், என்னன்னா பாத்ரூம் போயிருக்காங்க போல இருக்கு. இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வராரு, வந்தவர் வந்து சரி அந்த குட்டி பிசாசால நம்ம ஒய்ஃபை திட்டோம் அவள் கோச்சிக்கிட்டீங்க உட்காந்துட்டு இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராரு. இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி குழந்தை இல்லை, அதனால தான் நம்ம மிஸ்ஸஸ் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டென்னிஸை பார்த்துக்கிறாங்க, ஆனால் அந்த குட்டி பிசாசுக்கு நமக்கு குழந்தை பிறக்காததே வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டார் போல இருக்கு.
அதனாலதான் இவங்க கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துருக்காங்க. இவர் சமாதானப்படுத்தலாம் இப்போ இங்க பாருமா, தெரியாம பேசிட்டேன், அதுக்குன்னு வந்து ராத்திரி முழுக்க இங்க உட்காந்துட்டு இருக்கலாமா, இப்ப நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுப்பானா மொச்சுன்னு கூடவே வந்துருவான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலெல்லாம் தூக்கிட்டு கிஸ் பண்ண போனா, எங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவங்க வந்து நிக்கிறாங்க. அப்போ நான் முத்தம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா, நம்ம பயபுள்ள டாக கூட்டினு வந்து சோஃபால கட்டி போட்டு வச்சிருக்கான் டெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்ப அடுத்த நாள் காலையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டன் பார்ட்டி வச்சிருக்காரு நம்ம வில்சன். இன்னைக்குதான் ராத்திரி அந்த பூ முட்டு வந்து மலரப்போது, சோ அதுக்காக பாட்டியும் வச்சிருக்காரு. அதுக்கு தேவையான தோரணங்கள்லாம் வந்து அட்டிக்கல எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் சும்மா இருப்பானா, வழக்கம் போல பக்கத்துல நின்னுக்குன்னு தொப்பிய போட்டுக்கின்னு நோண்டாததெல்லாம் நோண்டிட்டு இருக்கான். இவரும் பாத்துட்டு இருக்காரு, என் கூட பேசாம இருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம், இவங்கிட்ட வாய் குத்தா என் நிம்மதியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். என்னது இது அப்படின்னு ஓபன் பண்றான் பாருங்க, ஃபுல்லா கோல்ஃப் பால்ஸ், அப்படியே கீழே விழுந்து செதற அப்படியே பாத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல ராசா, நீ என் கூட பேசாத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி முறைச்சு பாத்துட்டே இருக்க, அப்பதான் மேல ஒரு ஃபிஷிங் போட்டை பாக்குறான். இதனை அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கயிறு இருக்கு பாருங்க, பூச்சி இழுத்து விட்டுறான். அவ்வளவுதான் அந்த ரோப்பு கட்டாய் இவரு மேல விழ போக இவரு அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கால வைக்கிறாரு பாருங்க. அப்படியே அந்த பால்ல காலை வச்சு வழுக்கி பொத்துன்னு விழ ஜஸ்ட் மிஸ், இவங்க கிட்ட பேசினாலும் பேசலனாலும் நம்ம சோலிய முடிச்சு விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்சன் வெக்ஸ் ஆக இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸோட அம்மா அப்பா கால் பண்றாங்க. அவங்க இருக்கிற இடத்துல சம மழை புயல் அடிச்சுட்டு இருக்கு, அவங்களால டைமுக்கு வர முடியல, ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் வில்சனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களால வர முடியல, இன்னும் ஒரு ரெண்டு நாள் பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னமா தாராளமா பாத்துக்கிறோம்ன்றாங்க. இல்ல நைட்டு வேற அந்த பார்ட்டி வேற வச்சிருக்கீங்க நீங்க, வில்சன் கோச்சிக்க போறாருன்னு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு போது, அட அவர் கிடக்குறாருமா நான் பாத்துக்கிறேன் நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இப்ப இந்த விஷயத்த கொண்டு வந்து நம்ம வில்சன் கிட்ட சொல்லும் போது, என்னது இன்னொரு ஒரு நாளா, முடியவே முடியாது, அவனை பத்தி நல்லாவே தெரியும், இனி நடக்க போற பாட்டே வந்து ரெண்டா ஆக்கிடுவான், எனக்கு தெரியாது எங்க அதை கொண்டு போய் அவனை விட்டு வந்து அப்படின்னு போது, என்னங்க இப்படி பேசுறீங்க, நம்ம நம்பி ஒரு குழந்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படி பேசுறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவு சொல்றாரு, இங்க பாருங்க அவனும் இங்க இருப்பான் பாட்டிலையும் கலந்துப்பான், இதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட, இங்க நம்ம டெனிஸ் தான் காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீ ஹவுஸ்ல வந்து நம்ம கியூட்டா இருக்காங்களா நம்ம மங்காத்தா மார்கரேட்டு, சோ பசங்க கூட அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இப்ப கட் பண்ணா ஈவினிங் வந்து பார்ட்டிக்கான டைம், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, எல்லா பெருசுங்களும் வந்து இந்த கார்டன் பார்ட்டிக்காக வந்துட்டு இருக்க, இங்க கோட் சூட் எல்லாம் போட்டு நம்ம டென்னிஸ் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஆள் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு அப்படி கழுத்துல கை வச்சு, இங்க பாரு டென்னிஸ், இனி என் வாழ்க்கையில முக்கியமான நாள், நான் வாழ்க்கை வாழ்றதுக்கே ஒரு அர்த்தமான ஒரு தருணம், ஆனா உனகம் எனக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்றது நமக்கு தான் தெரியும், எனக்கு இதுக்கப்புறம் கவலை கிடையாது, ஆனா இன்னைக்கு மட்டும் ஏதாவது வாழாட்டி ஏதாவது சொதப்புன சின்னப்பா என்ன கூட பார்க்க மாட்டேன் கழுத்து திருப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவன் எப்படி முடிச்சுட்டு நிக்கிறான் பாருங்க, ஆஹா மிரட்டுறத பார்த்தா உண்மையிலே பண்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். அங்க வந்து பெருசுங்களை வந்து ஐ பையன் எவ்வளவு கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில பிடிச்சிட்டு இருக்கான். அட அவன் கிடக்குறாங்க சலி பையன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் கூட்டு போயிறாரு. இவன் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறான், சரி நீங்க நம்ம கண்ட்ரோல்டா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையன் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான், அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 வருஷம் என் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்துக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நான் செடியை நட்டப்போ அப்படின்ட்டு அந்த பூ வந்து மொட்டு விடுறத பாக்குறதுக்காக எத்தனை வருடங்களா காத்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இங்க நம்ம டென்னிஸுடைய கையை தான் காட்டுறாங்க. அவன் கையெல்லாம் பரபரவன்னு இருக்கு, எதுவுமே பண்ணாம ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல தான் அந்த இடத்துல ஒரு பட்டனை ஒன்று பாக்குறான். அந்த பட்டனை பார்த்ததுல இருந்து அது அமுக்கணும் போல இருக்கு, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான், ஆனா நம்ம ஆளுக்கு எங்க இருந்து கண்ட்ரோல் இருக்கும், என்ன பட்டன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமுக்கு அமுக்குறான் பாருங்க. அது அந்த வீட்டு கேரேஜுடைய பட்டன், அந்த பட்டன் நமக்கு பொறுமையா கேரேஜோட டோர் திறக்கும். கேரேஜ் டோர் தானே, அதுல என்ன பிரச்சனை நம்ம நினைச்சோம்னா அந்த கேரேஜ் பக்கத்துல தான் வந்தவங்களுக்காக தடபுடலா ஒரு விருந்தை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக அந்த டேபிள் மேல பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஃபுட்டும் கீழே உருண்டு ஓடிட்டு இருக்க, இதை பார்த்து ஷாக்கான டென்னிஸ் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறான். சரி ஓகே நான் நிறைய பேசிட்டேன், வாங்க உங்களுக்காக விதவிதமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு பாருங்க. நம்ம பையன் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கான், எல்லாம் உருண்டு ஓடிட்டு இருக்குது, அவ்வளவுதான் மொத்தமா முடிச்சு வச்சிட்டான் நம்ம ஆளு. அப்படி சமக்கும் வருது இவருக்கு, கட் பண்ணா சரி ஓகே சாப்பாடு தான் இல்ல, வந்ததே வந்து இந்த மொட்டு விட்டுறத பாக்கிறதுக்காக தான், எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நம்ம டென்னிஸ கொண்டு போயிட்டு ரூம்லயே அடைச்சிடறாரு வில்சன். இதை வந்து சம காண்டா வந்து விண்டோ வழியா பாத்துட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது, எல்லாரும் வெளியில இருக்காங்க, வீட்டுக்குள்ள என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த திருட்டு பையன் உள்ள பூந்துட்டான். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இவன் வந்து வாட்சா விட்டுட்டு இருக்கான் போல இருக்கு, லாக்கர் இருந்த இடத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சான். நம்ம வில்சன் தாத்தா சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா அந்த கலெக்ஷன், காயின் கலெக்ஷன், கோல்டு ஃபுல்லாவே கோல்டு. அந்த லாக்கர் ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து புறப்படும் போது ஒரு காயின் கீழே வந்துருச்சு. அந்த சவுண்ட் கேட்டு தான் நம்ம டென்னிஸ் வந்து பாக்குறான். எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அந்த திருடு அங்க இருந்து போறதை பார்த்த உடனே ஐயோ இந்த விஷயத்த உடனே சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா ஓடி வர இங்க வெளியில காட்டுறாங்க. முழு நிலவு வந்துருச்சு, அந்த பூ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மொட்டு விட போகுது, அப்படியே ஓபன் ஆகுது. எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்துட்டே இருக்கும் போது எல்லாரும் ஓடி வாங்க வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்தான் பாருங்க டென்னிஸ். எல்லாரும் அட்ட டைம்ல திரும்பி நம்ம டென்னிஸ பாக்குறாங்க பாருங்க. இந்த பூல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்காது, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூ 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா முட்டு விடும், ஆனா அடுத்த 2 செகண்ட்லேயே வந்து வாடி போயிடும். சோ அதனால இதுக்கு பயங்கரமான வேல்யூ ஜாஸ்தி. இப்ப கரெக்டா அந்த பூ மொட்டு விட்ட நேரத்துல வந்து இவன் கத்துன உடனே எல்லாருமே திரும்பி அங்க பார்த்துட்டு திரும்பி பாக்குறாங்க பாருங்க. அவ்வளவுதான் பூ வாடி போயிடுது. இதை பார்த்த நம்ம வில்சனுடைய மனசே வந்து உடஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட 40 வருஷம்
அவருடைய வாழ்க்கையில வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு தருணம், அதை வந்து டென்னிஸால் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. மனசு உடஞ்சு போய் அந்த செடியெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு எல்லா பெருசுங்களும் அப்படியே தலையை குஞ்சிக்கிட்டு போக, ஏன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. இவர் நேரம் வராரு, என் வாழ்க்கையே வந்து ஒரு விஷயத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு வச்சேன்டா, அதை நீ கெடுத்துட்டல, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்த ரொம்ப மோசமான கேவலமான ஒரு சின்ன பையன் அது நீ தான்டா, என் கண் முன்னாடியே நிக்காதடா, உன்னை நான் பார்க்கவே கூடாதடா, போடா எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷா திட்ட, டென்னிஸ் ரொம்ப சின்ன பையன், இந்த மாதிரி ஆஷா இது வரைக்கும் யாருமே அவனை திட்டிருந்தில்ல, இதை கேட்டவன கண்ணெல்லாம் கலங்கிறான், அவ்வளவுதான், அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டே போயிடறான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் அம்மா வந்து எப்படியோ பிளைட் எல்லாம் பிடிச்சி வந்து டென்னிஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உள்ள போலீஸ் நிக்கிறாங்க, எங்கம்மா டென்னிஸ் அப்படின்னு போது தேடி தேடி பாக்குறாங்க, டென்னிஸ் காணும் எங்கன்னு பார்த்தா டென்னிஸ் காட்டு பகுதிக்குள்ள அழுதுகிட்டே அந்த ட்ரீ ஹவுஸ் நோக்கி போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டே இருக்கும்போது சடனா அந்த திகில் பாண்டி நிக்கிறான், அவ்வளவுதான் நம்ம பையனை தூக்கிட்ட, இங்க பாவம் டென்னிஸ் அம்மா வந்து அழுதுகிட்டே போன் பண்ணி அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் டென்னிஸ் வந்தானா டென்னிஸ் வந்தானான்னு கேட்டுட்டு இருக்க, இங்க நம்ம வில்சனை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி குத்த உணர்ச்சியோட உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு கோவத்துல வந்து டென்னிஸ் திட்டாரு. ஆனா டென்னிஸ் காணாம போனதே இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இவர் சொன்ன வார்த்தைகள்லாம், என் கண் முன்னாடியே நிக்காத, என் கண்ணில் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்லாம் வந்து திட்டினார் இல்லையா, இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு வாங்குது, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் டென்னிஸை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்துச்சு கார் எடுத்துக்கிட்டு சம வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு டென்னிஸை தேடிக்கிட்டு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த ஊர்ல ஒரு பாழடைஞ்ச பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதுக்கடியில் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் உட்காந்துட்டு இருக்கான். இங்க கூட்டு வந்து உட்கார வச்சுதான் இந்த திகில் பாண்டி தான் தூக்கின் வந்துருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு டின் ஃபுட் இருக்குது, அதை ஓபன் பண்ணதுக்கு இவன் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க கடத்தப்பட்டது கூட தெரியாம நம்ம டென்னிஸ் உட்காந்துக்கிட்டு, அங்கிள் அங்கிள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப இங்க ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வரும், அதுல நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு போறோம் அப்படின்னு போது, அப்படியா கூட்ஸ் ட்ரெயின்ல போறோமா, சரி ஓகே அப்படியே போகும்போது வண்டியை வழியில நிறுத்துங்க, எங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற லொட லொடன் கேள்வி கேட்டே இருக்கான், சரி என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க, அதுவா என்ன போலீஸ் வலவரிச்சு தேட ஆரம்பிக்கும், அப்போ எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா, அது நீ தான், தோப்பாரா பிளான் சூப்பர் ஆகுது, ஏன் பாதுகாப்புக்கும் ஒரு வெப்பன் இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த உண்டிகோல் எடுத்து இப்ப எப்படி அடிக்கிறான் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த மரத்துல ஓங்கி அடிக்கிறான் பாருங்க, அந்த கல் அதுல பட்டு டொங்கினி வந்து தலையில வந்து ஒரு அடி கபாலம் கலங்கி போயிடறாரு. ஒரு ஐயோ வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த தண்ணியில தலையை வைக்கலாம் சொல்லிட்டு குனிஞ்சா, அந்த நேரம் பார்த்து அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல குச்சை வச்சு கலரிட்டு இருப்பான் பாருங்க, அதுல இருந்து ஒரு கங்கை தூக்கி பேண்ட்டுக்குள்ள போட்டு விட்டுறான், அவ்வளவுதான் பேண்ட் பத்திக்கின்னு இவர் போயிட்டு தண்ணியில விழுந்து நனைஞ்சு போன கோணி மாதிரியாக, அவ்வளவுதான் நம்ம தலைவன் டென்னிஸ் அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டான். இப்ப இங்க அப்படியே கட் பண்ணி வில்சனை காட்டுறாங்க, அவர் பாவம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார்க்கு என்னென்ன இடம்லாம் சின்ன பசங்க போவாங்களோ அந்த இடம் ஃபுல்லா தேடி அலையிறாரு டென்னிஸ் டென்னிஸ் சொல்லிட்டு கத்திக்கிட்டு. இப்ப இங்க இந்த நனைஞ்சு போன கோணியை காட்டுறாங்க, அவன் மேல வந்த உடனே முதல் விஷயம் என்ன பண்றான்னா, இவனை நிக்க வச்சு காலை கட்டி போட்டுட்டு இருக்கான், நீ கையும் காலம் வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டா, இப்ப எப்படி கட்டி போறான் பாருன்னு போது, யோ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரலையா, ஏன் காலம் குட்டி உண்டு காலு, நீ கட்டுற கயிறு பாரு எவ்வளவு தடிசா இருக்குது பாரு, இவ்வளவு அசால்ட்டா கால் எடுக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால எடுத்துறான். ஹே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆட போங்க அங்கில் ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, என்ன கட்டி போட இந்த ஊரே ட்ரை பண்ணாங்க, ஆனா நம்ம அசால்ட்டா தப்பிச்சிடுவோம், ஏன் காலை கட்டி போடுற டெக்னிக் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னா டெக்னிக் அதை எனக்கு கத்து கொடுப்பாங்களா அப்படின்ட்டு இந்த முட்டா பையன் கேட்க, அவ்வளவுதானே கத்து குத்தா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல காலை கட்டணும் நல்லா டைட்டா கட்டிட்டா அப்புறம் உங்ககிட்ட கை இருக்கே கையை வச்சு ஈஸியா தப்பிச்சிருவீங்களா, அதனால உங்க கையையும் சேர்த்து இந்த கால் கூட கட்டணும், இப்ப கட்டி விடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த திருடனே கட்டி போட்டுறான். சரி சரி நல்லா தான் இருக்கு உங்க கட்டு, முதல்ல என் கையை ஊத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென்னிஸ் வந்து ஹேண்ட் கஃப்ல போட்டு லாக் பண்ணிட்டான். சரி இதுக்கு சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான், அங்கதான் அந்த பேக் பக்கத்துல இருக்கு பாரு அப்படின்னு சொன்ன உடனே, நம்மால் ஜாலியா சாப்பா மேட்டர் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுக்கிறான் பாருங்க. அப்ப கால் வழிக்கு இந்த திகில் பாண்டி வந்து ஒரு டின் ஓபன் பண்ணால அதுல ஃபுல்லா பீன்ஸ் இருக்கும், அதை வேக வச்சிருக்கான், அதுல வந்து சோர்ல சாவி ஊந்துச்சு அங்கிள் அப்படின்னு சொல்ல, டேய் தம்பி என்னடா சொல்ற, எனக்கு குனிய வச்சு குமுறு காய்ச்சிருவாங்கடா, சீக்கிரம்டா ஏதாவது பண்ணி அந்த சாவி எடுறா அப்படின்னு சொல்லும் போது, அரை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அங்கிள் அது உள்ள போயிடுச்சு, ஆனா அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, என் சயின்ஸ் மூலம் மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, கொதிக்க கொதிக்க அந்த பீன் சேர்த்து ஊட்டி விட்டுனுக்குறான். இங்க பாருங்க இதை நீங்க சாப்பிட்டு முடிச்சாதான் இந்த பாத்திரம் காலியாகும், இந்த பாத்திரம் காலியானாதான் அந்த சாவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க எடுத்துன்னு போயிட்டு அவன் மூஞ்செல்லாம் போட்டுட்டு இருக்க, சும்மா அந்த திருடனை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி வில்சனை காட்டுறாங்க, அவர் மறுபடியும் தேடிட்டு இருக்க. இந்த விஷயம் இந்த மாதிரி டென்னிஸ் காணாம போன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிச்சு, நிறைய பேர் வந்து தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுல வேற நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற டென்னிஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு காவா காவா போயிட்டு, டென்னிஸே எங்க இருக்க உள்ள கீழே ஒழுங்கினுக்கிறியா ஒழுங்கா வெளில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருக்க. இங்க நம்ம வாழ் பையனை தான் காட்டுறாங்க, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பீன்ஸ் ஊட்டி விட்டான், ஊட்டி விட்டு கடைசியில பாக்குறான் பாத்திரத்துல சாவியை காணும். ஐயோயோ அங்கிள் சாவியே உள்ள இல்ல, எனக்கு தெரிஞ்சு சாவியும் சேர்த்து நீங்க முழுங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு காலைல தான் வெளில வரும் அப்படின்ட்டு இவன் ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. சரி சரி நெருப்பு அணியற மாதிரி இருக்கு, இருங்க நான் போயிட்டு கட்டை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான் பாருங்க மேல. அந்த பிரிட்ஜுக்கு மேல போயிட்டு ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்குங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கட்டை போடுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கட்டையை அவன் பாத்துறான், அதை அவன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த கேப்ல இந்த பையன் நம்மளா நம்மள நாசம் பண்ணுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி இவன் தேடுறான் பாருங்க திருடன். அப்ப அவனுடைய கத்தி ஒரு ஓரமா இருக்கு, எப்படியோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டு அந்த கத்தி எடுத்து கால் கட்டை முதல்ல அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. இன்னும் மேல பார்த்தா இந்த கட்டை போதுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து தூக்கி அடிக்கிறான் பாருங்க, டொங்குன்னு தலையிலே வந்து விழுது, அவ்வளவுதான் மட்டை
மட்டையை இவர் மயங்கி போயிரு. இப்ப வந்து கீழே வந்து பாக்குறான், அங்கிள் மஜாவா சாப்பிட்டு மட்டையிட்டு போல இருக்கு அப்படின்ட்டு வந்து வேடிக்கை பாக்க, தலையில கட்ட விழுந்ததுனால இவன் கால் ஒரு பக்கம் இழுத்து நிற்குது. பாரு அங்கிளுக்கு குளிர்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பெட்ஷீட் போத்தி விடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெட்ஷீட்டா இருக்குது, நம்ம பையனால ஒரேடியா தூக்க முடியல, தர்த்தர்னு இழுத்து வந்து இவர் மேல போத்தி விடுறான் பாருங்க. அதுல கொஞ்சோண்டு நெருப்புல பட்டு பத்திக்க அந்த நெருப்பு போர்வை அவன் மேல போத்தி விட்டுட்டு இங்க வந்து அவனுடைய பேக் எல்லாம் கிளறிட்டு இருக்கான். அப்ப பர்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல நிறைய பணம் நகையெல்லாம் இருக்குது. பரவாயில்லையா, நீங்க வெயிட் கை போடுக்குதே, சரி இதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், உங்களுக்கு தீர வாசனை வருதா அப்படின்னு கேட்டு திரும்பறான் பாருங்க. பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கிறதே அந்த அங்கிள் தான். உடனே உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய மூட்டை மாதிரி இருக்குது, அது எத்தனை வந்து மொத்து மொத்துன்னு மொத்த, ஐயோ என் சோழி முடிஞ்சிட போலதே, கடவுளே இவங்கிட்ட கொண்டு வந்து என்ன மாட்டி விடுக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தக்க தக இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே ரோல் அடிச்சு பக்கத்துல இருந்து தண்ணியில விழுந்துறான். முட்டா பையன் கை கால் கட்டி இருக்குது தெரியாம அப்படியே உருண்டு விழுந்துறானா, அவ்வளவுதான். அங்க ஒரு சின்ன மரத்துண்டு இருக்குது, அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே மிதந்துட்டு இருக்க, அங்கிள் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி காப்பாத்துறது மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கயிறை போட்டுட்டு நேரம் இன்னொரு ஒரு முனையை கொண்டு போயிட்டு அந்த பிரிட்ஜுக்கு மேலேயே ரயில்வே ட்ராக் போகக்கூடிய ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும், அதுல போட்டு ரெண்டு முனையும் கொண்டு வந்து நம்ம திருடங்கிட்ட கொடுக்குறான். அங்கிள் ஒன்னு காலில் மாட்டிக்கோங்க, இன்னொன்னு கையில மாட்டிக்கோங்க, அப்படியே உங்களே நீங்களே இழுத்துக்கிட்டு மேல வந்துருங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புத்திசாலித்தனமா ஒரு ஐடியா கொடுக்க, இவனை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எப்படியோ வந்து கரை வந்து சேர, அப்பதான் நம்ம டென்னிஸ் கண்ல இந்த திருட்டு பையனுடைய ஒரு பாக்ஸ் படுது. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம வில்சன் தாத்தாவுடைய அந்த காயின், இது வில்சன் தாத்தாவுடைய காயின் மாதிரி இருக்கே அப்படின்னு போது, ஆமாண்டா அதை திருடினதே நான்தான், நான் ஒரு திருட மட்டும்தான், ஆனா இன்னைக்கு நான் ஒரு கொலகாரனா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி வச்சுக்கிட்டு என்ன என்ன பாடுபடுத்திட்டடா, உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்தலான்னு வரா பாருங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பக்கமா ஒரு ரயில் போகுது. ஆல்ரெடி அந்த ரோப் பேர் அந்த ரயில் போற பாதையில கனெக்ட் ஆயிருக்குல்ல, ரயில் போன வேகத்துக்கு ஒரே அடிதான், பிரிட்ஜில் அடி வாங்கி பொத்துன்னு அந்த மரக்கடியிலே விழ. இப்பதான் டெனிஸ்கே தெரிஞ்சு இவ்வளவு நேரமா ஒரு திருட்டு பையன் கூட சகவாசம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அப்படியே கட் ஆகி இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. வில்சன் தாத்தா அவர் வீட்டுக்கு வெளியில அந்த சேர்ல அப்படியே படுத்து கிடக்க, வழக்கம் போல நியூஸ் பேப்பர் வந்து விழுது. அந்த நியூஸ் பேப்பர் மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.